உடைய மாமனும் மாமி. எப்படி மாமனார மாமியார் பார்க்கணும்னு பார்க்கணும். அப்பா அம்மா சொல்லும் போது அடைமொழி சொல்லல, அப்பன் நீ அம்மை நீ அப்படின்னா. நம்ம அப்பா அம்மாவை பார்க்கும் போது யாரா தோணும்னா சிவபெருமான் பார்வதியா தெரியணும். சிவபெருமானையும் உமையும் பார்க்கிற பொழுது என்னவா தெரியும்னா நம்ம அம்மா அப்பாவா தெரியணும். அந்த எண்ணத்தோட பார்க்க அடுத்ததா சொல்றாரு, மாமன் மாமியும் சொல்லிட்டு இருக்கலாம், அன்புடைய மாமனும் மாமியும் நீ. அவங்க ரெண்டு பேர் யாருன்னா, தாய் தந்தையரை எப்படி வணங்குகிறோமோ அதுபோல் அவர்களையும் நாம் வணங்கத்தக்கவர்களாக இருக்கணும் சொல்லிட்டு திருநாவுக்கரசர் பதிவு செய்யும். உறவுகளை எப்படி சிந்திக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய திருமுறை நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். அதனால இறைவனை சொல்லுகிற பொழுது இன்னிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனாய் இருக்கின்ற பரம்பொருள், சொற்றுணை வேதியனாக இருக்கக்கூடிய பரம்பொருள், அந்த இசை எப்படி விரும்புறான். அதனாலதான் சுந்தரர் பாடுகிற பொழுது பின்னாலே போவார், அப்ப நீ இங்கே போயிட, அந்த பசியோடு இருக்கிற விருதாச்சலத்துல இந்த கோயிலுக்கு காம்பவுண்ட் பக்கத்துல இங்கே உட்காண்டுரு, நான் உனக்காக நாலு வீடு போயிட்டு பிட்சை ஏந்தி வந்து உனக்கு தரேன், நீ எங்கி போயிடாதன்னு சொல்லி கடவுளே சென்று நமக்கு உணவை கொண்டு வருகிறார். திருமுறை பாடல்களை நாம் கேட்பதற்கு இசைப்பதற்கு புண்ணியம் செய்திருந்தால் என்று வேறு எதுவும் கிடையாது, அவ்வளவு சிறப்புக்குரியது. அதனால்தான் இறைவன் இசையின் வடிவாக இருக்கிறான், இசைப்பா என்று நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த இசைப்பாவிலிருந்து சிறப்பாக